வணக்கம் அன்பானவர்களே, யூஜிசி நெட் எக்ஸாமினேஷன் அதாங்க அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் குவாலிஃபிகேஷன் ஆகிறதுக்காக நம்ம யூஜிசி நடத்தக்கூடிய நெட் எக்ஸாமினேஷன் செப்டம்பர் மந்த்து 2 டேட்டில் நடத்த போகும் அப்படின்னு ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க. டைம் கொஞ்சம் கம்மியாக இருக்கே, ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நல்ல புக்ஸாக இருந்தால் சொல்லுங்க அப்படின்னு பல பேர் கேட்டிருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு 2 எக்ஸ்பர்ட்ஸான புக், ஆடாடா நிறைய பேர் பாஸ் பண்ண பர்சன்ஸோட எக்ஸ்பர்ட் சொன்ன 2 புக்ஸ் உங்களுக்கான சூஸ் பண்ணி சொல்கிறேன். இந்த 2 புக்ஸுமே ஃபஸ்ட் பேப்பருக்கான புக்ஸ். செகண்ட் பேப்பருக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணும் அப்படிங்கிற டிப்ஸ் நான் சொல்ல போகிறேன். நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணி இருந்தீங்க, பல நல்ல விஷயங்கள் டெய்லி உங்களுக்கு தேடி வரணும் அப்படிங்கிறதுக்காக. ஃபஸ்ட் புக்ஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, டீச்சிங் அண்ட் ரிசர்ச் ஆப்டிடியூட், டீச்சிங் அண்ட் ரிசர்ச் ஆப்டிடியூட் பை கேவிஎஸ் மேடன். இந்த புக் 2 எடிஷனாக வருதுங்க, ஃபஸ்ட் எடிஷன் செகண்ட் எடிஷன் சொல்லிட்டு. எந்த எடிஷன் கடத்தல் வாங்க, லேட்டஸ்ட் அப்டேட்டட் கொஸ்டின் பேப்பர்ஸோட செமையாக இருக்குது, கேஸ் ஸ்டடிஸோடு இருக்குது, அப்டேட்டட் வேர்ஷன் அப்படிங்கிறனால இந்த புத்தகம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். செகண்ட் புக் என்ன அப்படின்னு கேட்குறீங்களா, இது ஒரு கொஸ்டின் பேப்பர் பேஸ்ட் ஆன ஸ்டடி. அதாங்க நெட் எக்ஸாமினேஷன் ப்ரிப்பேர் பண்ணும்போது பழைய கொஸ்டின் பேப்பர்லாம் கலெக்ட் பண்ணி வச்சு கொஸ்டின் பேங்காக ஸ்டடி பண்ண அப்படின்னா ஈஸியாக பாஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸ்பர்ட்டட் ஒப்பீனியன் கேட்டிங்கன்னா, புக்ஸை ப்ரிப்பேர் பண்ணும்போது ப்ளஸ் ஓல்டு கொஸ்டின் பேப்பர்ஸை சேர்த்து படிக்கணும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட 2014 ஆரம்பித்து 2019 வரைக்குமே இருக்கக்கூடிய எல்லா கம்பைண்டான யூஜிசி நெட் பேப்பர் 1 கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி ஒரு பெரிய புக்லெட்டை தயாரிச்சிருக்காங்க. புக்லெட் அப்படின்னு சொல்லணும். இதுக்கான டீட்டெயில்ஸ் இருக்கக்கூடிய ஒரு புக்கை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த புக் யூஜிசி நெட் பேப்பர் 1 அப்படிங்கிற டைட்டில் வருது. யார் ஆத்தர்னு கேட்டிங்கன்னா, ஆசிம் கான் ரோஷினி அப்படிங்கிற ஆத்தர். யூஜிசி நெட் பேப்பர் 1 அப்படிங்கிற டைட்டிலில் ஆசிம் கான் ரோஷினி அப்படிங்கிறது தான் இந்த புக்கை எழுதியிருக்காங்க. இந்த 2 புக்கை வாங்கி நீங்கள் படித்தீங்க அப்படின்னா பேப்பர் 1 கிளியர் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். சரி, பேப்பர் 1க்கு நான் சொன்னது ரிசர்ச் அண்ட் டீச்சிங் ஆப்டிடியூட் மேடனோட புக், 2வது யூஜிசி நெட் பேப்பர் 1 ஆசிம் கான் ரோஷினியோட புக். சரி, பேப்பர் 3 அதாங்க நம்மளோட ஸ்பெசிஃபிக் பேப்பர்ஸை கிளியர் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்குறீங்க. ஸ்பெசிஃபிக் பேப்பர்ஸ் எப்பயுமே கிளியர் பண்ணுறதுக்கு நீங்கள் இண்டிவிஜுவலான புக்ஸ் வாங்கி படித்தாதான் இன்னும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். 12 யூனிட்ஸ் இருக்குது, 12 சப்ஜெக்ட்ஸ் இருக்குதுன்னா 12 சப்ஜெக்ட் ஸ்பெசிஃபிக்கான புக்ஸை வாங்கி படிக்கும்போது நிறையா இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ண முடியும். ஸ்பெசிஃபிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கேதர் பண்ண முடியும் தான் உங்களால் ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். ஸோ ஒரே புக்கை ப்ரிப்பேர் பண்ணாமல் நீங்கள் டிஃப்ரெண்ட்டான புக்ஸை வாங்கி படிக்கும்போது யூ கேன் கெட் மோர் நாலேஜ். கண்டிப்பாக இந்த டைம் கிளியர் பண்ண நினைக்கிறேன். டேஸ் கம்மியாக இருக்குன்னு பார்க்காதீங்க, எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அப்படிதான் ரொம்ப முக்கியம். ஆல் தி பெஸ்ட் ஃபார் நெட் எக்ஸாமினேஷன். நீங்கள் ஃபெலோஷிப்போ இல்லை அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் குவாலிஃபிகேஷனுக்கு இந்த டைம் தான் லாஸ்ட் அட்டம் நினச்சிங்க. ஆல் தி பெஸ்ட் ஃபார் எக்ஸாம். தேங்க்யூ நண்பர்களே. உண்மைகளை பகிர்வது கடமை, பேசுவதற்கு பெருமை. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீர்கள், பல நல்ல விஷயங்கள்.